பார்த்துட்டு இருக்கிறது தான் பெரிய மனோரை தான் காமிச்சிட்டு இருக்கோம். மொத்தம் அஞ்சு கோடி, அஞ்சு கோடியுமே இப்போ இறக்கிடுவாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து இந்த கொடி இறக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. சரி வாங்க, என்ன கிட்டக்கு போய் பார்ப்போம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க பகுதி தான் அலங்கார வாசல். அலங்கார வாசலில் பாருங்கள், கொடி இறக்கிறதுக்கு தான் எவ்வளோ மக்கள் வந்து கடல் போல் இந்த இடத்துல திரண்டிருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி கொடி இறக்குறதான் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம நான் நிற்கிற இடமே பார்த்தீங்கன்னா தர்காவுக்கு பேக் சைடு, அதாவது தர்கா குளம்னு சொல்லுவோம், அந்த இடத்துல தான் இப்போ நான் வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். நான் இங்கேருந்து தான் ஃபுல்லாகவே இந்த அஞ்சு மணவரால் உள்ள கொடி இறக்குறதுமே இந்த இடத்துலேருந்து காமிக்கலாம்னு தான் நான் பேக் சைடு வந்திருக்கேன். ஃப்ரண்ட்டில் நின்னோம்னா ஒரு மணவரா தான் தெரியும், பாக்கி மணவரா தெரியாது. ஸோ அதனால் பேக் சைட்லேருந்து உங்களுக்கு ஃபுல் வியூ காமிக்கணும்னா பாருங்கள், இப்போயே உங்களுக்கு தெரியும் பாருங்கள், அஞ்சு மணவரா தெரியுதா. ஸோ இந்த வீடியோவில் இதை தான் ஃபுல்லாக காமிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த கொடியை தான் இறக்க போகிறாங்க, அதை தான் நம்ம காமிச்சிட்ருக்கோம். அதுக்கு முன்னாடி இங்கே கீழே பார்த்தீங்கன்னா தீயணைப்பு வீரர்கள் இந்த டயத்துலேயுமே ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இப்போ நம்ம அஞ்சு மணவரா தான் காமிச்சிட்ருக்கோம். அஞ்சு மணவரா எங்கேருந்து காமிக்கிறோன்னா, நம்ம பெரிய மணவராவுக்கு ஆப்போசிட் சைடில் தர்கா குளம். தர்கா குளத்துக்கு பக்கத்தில் ஒரு பெரிய மாடி வீடு. இந்த மாடி வீட்டு மாடியிலிருந்து தான் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், அப்படியே பகல் போல் அப்படியே லைட் செட்டிங், அப்படியே எங்கேயுமே இதுமாரி பார்த்துருக்க முடியாது. நம்ம நாகூரை தவிர பார்த்துங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள். இந்த குளத்தை காமிக்கிறோம் பாருங்கள். இப்போ இதான் தர்கா குளம் பார்த்துங்க. இந்த மனோரா தான் தர்கா குளத்தில் உள்ள மனோரா, அதையும் பார்த்துங்க. இன்னொரு கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாத்தியா பண்ணி கொடியிறக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ நம்ம காமிச்சிட்டு இருக்கிற எல்லாமே பேக்கில் உள்ள வியூ தான் நம்ம காமிச்சிட்ருக்கோம். தர்கா குளத்து பகுதியிலேருந்து தான் நம்ம ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஒரு மனோரா தெரியுது பார்த்தீங்களா, அந்த மனோரா வந்து தர்கா குளத்தில் இருக்கிற மனோரா தான். மற்றபடி பேக்கில் இருக்கும்போது அஞ்சு மணவராகவே நம்ம காமிச்சிட்ருக்கோம் பாருங்கள். அஞ்சு மணவரா இந்த ஃபுல்லாகவே உங்களுக்கு வியூ காமிச்சிட்ருக்கோம். அது இல்லாமல் மேக்சிமம் இங்கே பின்னாடி சில பேருக்கு தெரியாது, அதாவது இங்கேருந்து பார்த்தா வியூ தெரியும், அது மேக்சிமம் தெரியாது. அதனால் இந்த பகுதியிலுமே இப்போ நிறைய பேர் இங்கே, நான் ஒரு மாடியிலேருந்து தான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன், இந்த பகுதியிலுமே நிறைய பேர் இங்கே நின்று பார்த்துட்ருக்காங்க. அதையுமே உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். காமிச்சிட்ருக்கோம். கொடி இறக்கிட்டு இருக்காங்க.
சலாம் அலைக்கும். சலாம் அலை. இந்த மனோரா கொடி மட்டும் ஒன்று பறந்துட்டு இருக்கு. கொடி ஐந்து மனோரா கொடிக்குமே இறக்கப்பட்டுருது. அதுதான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ பாருங்க, இப்போ வந்து இந்த பகுதியை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கே தெரியும், இந்த குளத்து பகுதி தான் நம்ம காமிச்சிட்டு இருக்கோம். இங்கே பாருங்க, ரொம்ப பேருக்கு தெரியாது அந்த ஃப்ரண்ட்லேயே நிற்பாங்க, ஆனால் ஃபுல் வியூ உங்களுக்கு தெரியும்னா இங்கே வரணும். பேக் சைட்லன்னு பார்த்தா ஃபுல்லாக அஞ்சு மனோராலையுமே நம்ம வந்து கொடி இறக்குறத நம்ம பார்த்துடலாம். பாருங்க, இந்த சைட்லையுமே வந்து பாருங்க எவ்வளோ கூட்டத்தை ஜனம் மக்கள் எல்லாம் இந்த சைடில் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ இந்த இடம் தான் வந்து எஜமானோட தலைமாட்டு வாசல்னு சொல்லுவோம். அந்த வாசலில் இருந்து தான் இப்போ வந்து இவங்க சில பேர் வந்து உள்ளே வந்து லாக்டவுனுங்கிறனால உள்ளே போக முடியாதனால இங்கேருந்து துவா பண்ணிட்டு அப்புறம் கொஞ்சம் இது சாம்பிராணி போட்டு பத்தினா இங்கே ஏற்றி வச்சுருக்காங்க. சிறப்பான முறையில் பாதுகாப்பு வழங்கிய மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும், நாகை மாவட்ட கண்காணிப்பாளர், துணை கண்காணிப்பாளர், ஆய்வாளர், காவல்துறையைச் சேர்ந்த அனைவர்களுக்கும், மற்றும் நகராட்சியில் பணிபுரிந்த அனைவர்களுக்கும், மருத்துவ பணியாளர்களுக்கும், மற்றும் இங்கு வந்து தியாரம் செய்த அனைத்து யாத்திரிக பெருமக்களுக்கும் நாகூர் தர்கா நிர்வாகத்தின் சார்பாகவும், நாகூர் தர்கா அனைத்து சாய் தயவு செய்து முகக்கவசம் இல்லாதவர்கள் தம்பிங்கன்னா வந்து இன்னைக்கு ஈவினிங் 6 மணிலேருந்தே வந்து கொடி இறக்குறதுல வந்து கலந்துருக்காங்க. இவங்க வந்து பாமர ஏற்றுறதுலேருந்து கொடி ஊர்வலமாக வந்ததுலேருந்து அப்புறம் சந்தன கொடுக்குமே விடிய விடிய இங்கே கண்ணு முடிச்சு. ஸோ என் கூடயும் நிறையா எனக்குன்னா கேமராவில் வந்து அவங்களும் எனக்கு உதவி பண்ணி நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. தம்பிங்க எல்லாமே நாகப்பட்டினம் தான். ஸோ கொடி இறக்கி எங்கள் இன்றைக்கி வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப திருப்தியாக இருக்குது. இருந்தாலும் இன்னும் வெளியூர் மக்கள் யாரும் வரல அந்த கொரோனா அச்சத்தில், அது ஒரு மன சங்கடமாக இருக்குது. ஸோ அடுத்த வருஷம் நம்ம எல்லாமே சேர்ந்து தான் அந்த ஏரியாவில் நம்ம எல்லாமே தான் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய் பாய் பாய். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க வந்து கொடி இறக்குறது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபுல்லாக காமிக்கணே. கொஞ்சம் நான் ஒரு வேறு பகுதியில் இருந்தால் வீடியோ எடுத்து நல்லாவே 5 மணி நேரம் கொடி இறக்குறதுமே காமிக்கணும்னு நான் ரொம்ப ட்ரை பண்ணி எடுத்துட்டேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணி வந்துட்டுருக்கீங்க, உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. அடுத்தது பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் பகுதியில் என்னென்ன தர்காவுக்கு அப்புறம் என்னென்ன மாதிரி வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நான் வீடியோ பண்ணுமோ அதையுமே நான் போட ஆரம்பிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க. ஓகே பாய்.